சகோதரனின் பணிவான வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். விபீஷணா, நீயா? என்ன ஆசி வழங்குவேன் உனக்கு? தங்களிடத்தில் நான் வேண்டுவது ஒன்றே, என்றும் தர்மத்தின் வழியில் நாம் நடக்க வேண்டும், அதர்ம வழியை புறக்கணிக்க வேண்டும். தர்ம அதர்மத்தின் வழிகள் கால நேரங்களுக்கு ஏற்றவாறு வித்தியாசப்படும் விபீஷணா, அதை நீ அறிவாய் அல்லவா? வாழ்வில் தர்ம சங்கட நிலை உருவாகும் வேளையில் அனைத்து ஜீவன்களும் அவரவருடைய சூழ்நிலைக்கேற்றவாறு தம்முடைய தர்மத்தை பின்பற்றி வாழ நினைக்கின்றன. அந்த அடிப்படையில் நீ உன் சகோதரனையும் உனது குலத்தையும் உனது ராஜ்யத்தையும் தியாகம் செய்வதே தர்மம் என்று எண்ணிவிட்டாய். இல்லை சகோதரனே, அது தவறாகும். என் சகோதரனை நான் தியாகம் செய்யவில்லை. அவையோர் நிறைந்த சபையில் அண்ணன்தான் என்னை அவமதித்து விரட்டி அடித்தார். தமையனே, நான் அவரிடத்தில் தர்ம வழியை ஏற்று சீதாதேவியை ராமரிடத்தில் ஒப்படையுங்கள் என்றேன். ஆனால் லங்காதிபதியோ தன்னுடைய அதர்ம வழியை விட்டு அகல மறுத்தார். அன்பு சகோதரரே, நாராயணன் பற்றிய பெருமைகளை அண்ணனிடத்தில் நான் எடுத்துரைக்கவும் செய்தேன். அதே கூற்றைத்தான் நான் தம்மிடமும் இப்போது கூற வந்தேன். இன்று நிகழும் போரை தாங்கள் எண்ணினால் நிச்சயம் தடுக்க இயலும். இல்லையென்றால் மூண்டிருக்கும் போரால் ஆண்டாண்டு காலமாய் நீடித்திருக்கும் அரக்கர் குலம் அழியும். அதற்கு காரணம் ராவணேஸ்வரரின் அகந்தையே ஆகும். ஆம் அண்ணா, என்னுடைய கூற்றை தாம் ஏற்பீர்கள் என்று நம்பி வந்தேன். நீ கூறுவது உண்மையே. நிதர்சனத்தை உணர்ந்து பதரும் மனம் தெளிந்து சுதர்சனம் பக்கம் வாருங்கள். தங்களுடைய இம்முடிவால் லங்காதிபதியின் ஆணவம் அடங்கி அவரும் நல்வழிப்பட வாய்ப்பிருக்கிறது அண்ணா. இந்நிலையில் அது ஒன்றே தம்முடைய தர்மமாகும். அது தர்மம் அல்ல, அது பெரும் அதர்ம செயல் ஆகிவிடும் விபீஷணா. இனி வரும் தலைமுறை உன்னை தர்மாத்மா என பாராட்டலாம், ராமபக்தன் என போற்றலாம். இருப்பினும் நீ பிறந்த குலத்திற்கு துரோகம் விளைவித்ததால் காலம் உள்ளவரை உன்னை துரோகியாகவே அகிலம் காணும். செல், சென்று உன் ராமனை எச்சரிப்பாயாக. இன்று அவரை எதிர்த்து வருவது தோல்வி அறியாதவன், பர்வதத்திற்கு நிகரானவன் கும்பகர்ணன் எனும் அசுரனாவான். அவன் சக்தி கண்டு அண்ட சராசரங்களும் நடுநடுங்கும். செல், சென்றுவிடு அன்பு சகோதரனை. சென்று உன் பிரபுவின் தரப்பில் இருந்து போர் தொடு. அவரவர்களுடைய தர்ம வழிதனில் போர் தொடுக்கலாம். இது என்னுடைய தர்மமாகும். சென்றுவிடு, சென்றுவிடு அன்பு சகோதரனே. அன்பு மித்திரனே, எனது சத்ருவே, சென்றுவிடு. சற்று பொறு. யுத்தகளத்தில் நம் இனம் அழிந்தால்
எஞ்சி இருப்பவன் நீ ஒருவனாக இருப்பாய். அன்று அனைவரின் ஈமக்கிரியையை சாஸ்திர முறைப்படி செவ்வனை ஆற்றுவாயாக. ஏற்ற தர்ம வழியை விட்டு அகலாத காரியமாற்று. நானேற்ற தர்ம வழியில் நானும் நடப்பேன். லங்கை துரோகி விபீஷணன் என்ன கூறினான்? மகாராஜா, யுத்த பூமியில் மகாராஜா கும்பகர்ணரிடத்தில் சமரசம் பேசினார். கேட்டீர்களா? லங்கை துரோகி விபீஷணன் சதிச்செயல் புரிந்திருக்கிறான். துரோகம் இழைப்பவர்கள் வதைக்கப்பட வேண்டியவர்கள். இளைய தந்தையிடம் அந்த துரோகி கூறியது என்ன? மகாராஜா விபீஷணர், போதும், நிறுத்து! மீண்டும் ஒரு முறை என் எதிரில் லங்கை துரோகி மகாராஜா என்றால் நான் உன்னுடைய நாவை அறுத்தறிவேன். மன்னித்தருளுங்கள் அரசே. துரோகி உரைத்ததென்ன? விரைந்து விவரங்களை கூறு. ராமரின் சேனையில் சேரும்படி உரைத்தார். தந்தையே, லங்கையின் அந்த துரோகி நமக்கு சங்கடமாக மாறுகிறான். ஒற்றனே, துரோகியின் வேண்டுகோளுக்கு இளைய தந்தை என்ன உரைத்தார்? பிரபு, என் சகோதரர் கும்பகர்ணன் தர்மத்தின் வழி நடப்பேன் என்றார். அதன் அர்த்தம் என்ன? லங்கேசனுக்கு சார்பாக யுத்தம் புரிவார். தன்னுடைய தமையனான லங்காதிபதி ராவணேஸ்வரரின் ஆணையை ஏற்று நம்முடன் போர் புரிவார். இந்த யுத்தத்தில் லங்காதிபதியின் வெற்றிக்காக பாடுபடுவார் பிரபு. மித்திரரே, மாவீரர் கும்பகர்ணரின் பலம் வீரத்தை எண்ணி அவருக்கு மரியாதை செலுத்துகிறேன். தாம் கூறுவதென்ன தமையனே? யுத்தம் புரிய வந்துள்ள அந்த கும்பகர்ணன் மீது தமக்கு மரியாதை உருவாகும் என்றால் எவ்வாறு நாம் வெற்றியை ஈட்டுவது? பிரபு, மலை போல இருக்கும் அந்த அசுரன் யுத்தகளம் புகுந்து நமது வானர சேனையை அச்சுறுத்துகிறான். உங்களை ரட்சிக்க யார் வருவார்கள்? இந்த கும்பகர்ணனிடமிருந்து உங்களை ரட்சிக்க என்னால் மட்டும்தான் இயலும். அந்த ராமன் வருவானா? செல்லுங்கள், அந்த ராமனிடம் கூறுங்கள். நான் அவனை தேடுவதாக கூறுங்கள். யுத்தத்திற்கு அரைக்கோவல் விடுகின்றேன். செல்லுங்கள். குலத்ரோகி விபீஷணனுக்கு எனது தம்பி கும்பகர்ணன் சரியான பாடம் புகட்டினான். செய்த தவறுக்கு அந்த துரோகிக்கு தண்டனை கிடைக்க வேண்டும். இளைய தந்தையோடு சமரசம் பேசியதற்காகவும் அந்த துரோகிக்கு
தண்டனை கிடைத்தாக வேண்டும் தந்தையே. எப்போது கும்பகர்ணன் யுத்தத்தை முடிக்கின்றானோ அப்போது லங்கை துரோகி விபீஷணனை லங்கைக்கு மத்தியில் வரவழைத்து அனைத்து பிரஜைகளுக்கு முன்பாக துவம்சம் செய்வேன். அன்று பஞ்சபக்திரத்தை ராமன் எவ்வாறு துவம்சம் செய்து அழித்தானோ அதுபோலவே அழிப்பேன். பிறகு நமது குலத்திற்கு எவரும் துரோகம் இழைக்க மாட்டார்கள். நிலுங்கள், நிலுங்கள், நிலுங்கள் வீரர்களே, வானர வீரர்களே, தாம் தம்முடைய பலத்தையும் வீரத்தையும் மறந்து விட்டீர்களா? யுத்தத்திலிருந்து புறமுதுகிட்டு ஓடுவது மாவீரனுக்கு அழகு சேர்க்குமா? வந்திருப்பவன் மாயாவி ராட்சசன் ஆவான். தன்னிடம் உள்ள மாயையை வெளிப்படுத்தி யுத்தம் வெல்ல முயற்சி செய்கிறான். வானர வீரர்களே, தாங்கள் என்னுடன் இணைந்து அனைவரும் ஒன்று சேர்ந்து தாக்கினால் இந்த மாயாவியை மட்டுமல்ல அந்த ஸ்வர்ண லங்கையையும் நம்மால் அழிக்க இயலும். வானர வீரர்களே, சற்று பொறுங்கள், என்னுடன் இணைந்து வாருங்கள். அவனை நாம் தாக்கலாம். வாருங்கள், வீரம் கொண்டு அவனை தாக்குங்கள். வானர வீரர்களே, காலம் தாழ்த்த வேண்டாம். எதிரி உறங்க துவங்கி விட்டான். அவன் மீது தாக்குதல் துவங்குவோம். ஒன்றிணைந்து தாக்கி அவனை வதைக்கலாம். என்னுடைய சந்தேகம் ஒன்றே ஆகும் அக்கா. என் கணவருக்கு ஒருவேளை யுத்த களத்தில் நித்திரை வந்தால் நிலைமை என்னவாகும்? அனைத்தும் பாழாகிவிடும் அல்லவா? சிந்தித்து பாருங்கள். லங்கை முழுவதையும் காத்து ரட்சிக்கின்ற என் கணவரை யார் ரட்சிப்பார்? தம்மிடம் வேண்டுகிறேன் அக்கா, லங்காதிபதியிடம் எடுத்துரைத்து என்னவரை யுத்த களம் விட்டு வரும்படி உத்தரவிட சொல்லுங்கள். காலம் முழுவதும் தமக்கு பணிவிடை செய்கிறேன் அக்கா. நிறுத்து மகாராணி, நிறுத்து. நீயா இந்த வார்த்தைகளை கூறுகிறாய்? உன்னை எண்ணி நான் உண்மையில் வெட்கப்படுகிறேன் மகாராணி. யுத்தகலத்தில் ராவணன் தம்பி கும்பகர்ணனுக்கு நித்திரை வருமா என்ன? ஆனால் தம்முடைய தம்பிக்கும் தமக்கும் ஏனைய வித்தியாசங்கள் உள்ளன மகாராணி. வெற்றி எனும் இலக்கை நெருங்க துவங்கிவிட்டேன். இனி லங்காதிபதி ராவணனுக்கு தோல்வி இல்லை. கும்பகர்ணன் யுத்தகலம் தனில் வானர சேனையை துவம்சம் செய்கின்றான். இன்றைய தினமே அந்த ராமன் வதைக்கப்படுவதும் நிச்சயம். ஆதவன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக வெற்றி தேவதை எனக்கு மாலை சூட்டுவாள். நிலைமை இவ்வாறு இருக்க கும்பகர்ணனை யுத்தகளம் விட்டு வர சொல்வதா? நடக்காது மகாராணி. அச்செயல் மட்டும் நிச்சயம் நடக்காது. ஸ்ரீரா
ஸ்ரீராம் தாக்குங்கள். வாணர வீரர்களே, எதிரிக்கு உறக்கம் வந்துவிட்டது. இதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தாக்குங்கள். இக்காட்சியை காண்கையில் மலையே சாய்வது போல் தோன்றுகிறது. வாணர வீரர்களே, நம்முடைய சத்ரு ஆழ்ந்து நித்திரைக்கு சென்று விட்டார். தாக்குங்கள். தந்தையே, தகவல் கிடைத்ததா? என்ன தகவல்? இளைய தந்தை கும்பகர்ணர் யுத்த களத்தில் உறங்கிவிட்டார். யுத்த களத்தில் உறங்கினானா? அதுவே உண்மை மகாராஜா. கும்பகர்ணன் யுத்த களத்தில் உறங்குகிறானா? வீரர்களே, இவன் வானர சேனையை நாசமாக்கினான். இவன் நித்திரை விட்டு எழுவதற்கு முன்னால் இவனை வதைத்து விடுங்கள். தாக்குங்கள். நிறுத்துங்கள். என்ன காரியம் இது சுக்ரீவரே? பிரபு, தாம் ஆற்றுவது என்ன? நமது சத்ருவை சம்ஹாரம் செய்கின்றோம். உறங்கும் சத்ருவையா? நிராயுதபாணியான சத்ருவையா? சொல்லுங்கள், தாம் கூறுவது என்ன அண்ணா? இச்செயலை நாம் இப்போது புரியாவிடில் இவன் உறக்கம் விட்டு எழுந்து எல்லோரையும் அழித்து விடுவான். எனில் உறங்கும் சத்ருவின் மீது கணை தொடுத்து வதைக்க வேண்டும் என்கிறாயா? எனில் நமக்கும் ராவணனுக்கும் வித்தியாசம் என்ன? நான் ஒப்புக்கொள்கிறேன், நான் நன்கு அறிவேன். கும்பகர்ணனை போன்ற ஒரு மாவீரன் நம் வெற்றிக்கு தடையாய் நிற்பவன் என்று அறிவேன். ஆனால் அத்தடையை விலக்குவதற்காக நாம் அதர்மம் புரியலாகாது. பிரபு ஸ்ரீராமர் அவர்கள், பிரபு ஸ்ரீராமர் அவர்கள். கும்பகர்ணன் நம்முடைய சத்ருதான், ஆனால் வீரம் பொருந்தியவன், பராக்கிரமசாலி. நித்திரையில் இருக்கும் போது வதைத்து அவன் வீரத்திற்கும் அவனுடைய பராக்கிரமத்திற்கும் இழுக்கு ஏற்படுத்தலாகாது. அவன் நித்திரை விட்டு எழுந்ததும் இந்த யுத்த பூமிதனில் அவனோடு போர் புரிந்து நாம் அனைவரும் அவனை மண்ணில் சாய்த்து அவன் வீரம், அவன் பராக்கிரமத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும். பிரபு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி!